ஸ்பீட் வந்து பார்த்தீங்களோட பிரெயின் வளர்ச்சி வந்து இந்த 3 இயர்ஸ்க்குள்ள அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, அந்த ரேபிட் ஸ்பீட் இருக்குது, அந்த அளவுக்கு ஜாஸ்தியாகுது. அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ரிசர்ச் கண்டினியூஸாக இந்த 0 to 3 இயர்ஸ் பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் நம்ம சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்ல போகிறது எல்லாமே வந்து நியூரோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான், எல்லாமே சயின்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான். பின்னாடி வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் அதில் முக்கியம் வந்து 0 to 3 இயர்ஸ் அப்புறம் ஈவன் 8 இயர்ஸ் ஆல் தி விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஓப்பன், நீங்கள் பண்ணுறது எல்லாமே குழந்தைங்களோட பாசிட்டிவ் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 3 இயர்ஸ் பாருங்க, 3 இயர்ஸ் தாண்டிச்சே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சிந்தனை வேண்டியதில்லை. நான் சொல்ல போகிறது வந்து 8 இயர்ஸ் வரைக்குமே பொருந்தும். ஸோ ராபிட் பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கிறது 0 இயர்ஸில் வந்து பார்க்கும்போது வந்து 25% ஆஃப் அடல்ட் பிரெயின் இருக்குது அப்படின்னா. ஸோ 2 to 3 இயர்ஸில் மேக்ஸிமம் பிரெயின் க்ரோத் இருக்குது. வென் சைல்டு 3 இயர்ஸ் ஓல்ட் அடல்ட் சைஸில் 85% அண்ட் 5 இயர்ஸில் வந்து 90% ஆஃப் அடல்ட் சைஸ் வந்துருக்கு குழந்தைக்கு. அப்புறம் பிரெயினில் வந்து இருக்கிற செல்ஸ் பேர் நியூரான்ஸ் பேர் பறக்கும்போது 186 பில்லியன் நர்வ் செல்ஸோட குழந்தை பறக்கு. அடல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் இருக்கும். ஸோ அதில் 86% அப்போவே குழந்தைங்களுக்கு இருக்குது. அந்த நர்வ் செல்ஸோட என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு செல் வந்து இன்னொரு செல்லு கூட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த அதுக்கு பேர் சினாப்சிஸ். அந்த செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து இது ஒரு செல் அது ஒரு செல் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த இதுதான் அந்த சினாப்சிஸ். கோ பேக் டு ப்ரீவியஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இமேஜின் நம்ம பிரெயின்குள்ள அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து த சைல்டு இப்போ நியூபார்ன் சைல்டு ஹாஸ் 100 ட்ரில்லியன் அப்படிங்கும் போது நம்ம மில்லியன் கேள்விப்பட்டிருக்கோம். 10 லட்சம் வந்து ஒரு மில்லியன். அப்போ 1000 பில்லியன் வந்து ஒரு பில்லியன், 1000 பில்லியன் வந்து ஒரு ட்ரில்லியன். ஸோ அந்த அளவுக்கு 100 ட்ரில்லியன் நர்வ் செல்ஸ் கனெக்ஷன்ஸ் பிறந்த குழந்தைக்கு இருக்குது. அதில் வந்து எவ்வளோ சீக்கிரம் வளருதுன்னு பாருங்கள். 3 இயர்ஸில் அந்த 100ங்கிறது 1000 ட்ரில்லியனாக மாறிடுது. 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் 1000 ட்ரில்லியன்ங்கிறது ஒரு குவாட்ரில்லியன். ஆனால் அடல்ட் ஆகும்போது 3 இயர்ஸில் பார்க்கறது பாதி கம்மியாகிடும். ஸோ நம்ம வேண்டாத அந்த நர்வ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிரெயின் வந்து 8 இயர்ஸ் 12 இயர்ஸ்லேருந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வென் வி ஆர் அடல்ட்ஸ் வி ஹாவ் ஒன்லி அபவுட் 500 ட்ரில்லியன் நர்வ் சினாப்சிஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இங்கே தான் வந்து எல்லா லேர்னிங் ஹேப்பன்ஸ். அந்த குழந்தைக்கு வேணுங்கிற ஒவ்வொரு லேர்னிங் வந்து அந்த ஒவ்வொரு பிரெயின் செல்லுக்கு நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷனில் தான் நடக்குது. அங்கே தான் மெமரி இஸ் ஆல்சோ டெவலப். So, that is why these synapses are very important. So, in the red cell, the green is the synapse. That is where everything which is important in the neurochemicals all work under the memory formation, learning, all of them are under the red. So, this is the scientific technology that they are able to even see how these connections are being formed. ஒரு பிரெயின்ல வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது this is how a synapse is formed. நம்ம குழந்தைக்கு வந்து அந்த ஒரு சினாப்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, குழந்தைய நம்ம பார்த்து ஸ்மைல் பண்ணிச்சு, நம்ம திரும்பி ஸ்மைல் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு சினாப்ஸ் ஃபார்ம். நம்ம டச் பண்ணுறோம் குழந்தைய, ஹக் பண்ணுறோம், ஒவ்வொரு ஒரு சின்ன செயல், ஒரு பார்வை, இதுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சினாப்ஸை மாதிரி குழந்தையோட மூளையில பதியும். தட் இஸ் வை தீஸ் சினாப்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சினாப்சஸ் க்ரோத்துமே டெவலப்மெண்ட் வந்து 1 to 2 இயர்ஸில் தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ
So that is why this age group is very important. குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா, தெர் ஆர் வேரியஸ் டொமைன்ஸ், பிசிக்கல் டொமைன் எல்லாருக்குமே தெரியும், குழந்தை சின்னதுலேருந்து எப்படி பெருசாகிறது அப்படின்னு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்கும். சோஷியோ இமோஷனல், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோஷியோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இந்த காலத்தில் நம்ம வேலையிலையோ இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ்லேயோ சர்வைவ் ஆக முடியாது. நிறைய சோஷியோ இமோஷனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வந்து அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு, அந்த ஈகோயிசம், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் ஒரு வேலையில் தங்க முடியாமல் இருக்கிறது, இல்லை நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கிறது. ஒரு மேனேஜர் வந்து யார் நீங்கள் மேனேஜர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து ஜெனரல் மேனேஜராக மாறுறாங்க, ரெண்டு பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அறிவுக்கூர்மை ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் வந்து கஸ்டமர்ஸ்கோட நல்லா பழகிறாங்க, அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியுது, கீழே இருக்கிறவங்கெல்லாம் யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ஈவன் சர்வைவலுக்கு. அண்ட் 8 இயர்ஸ் வரைக்கும் இந்த விஷுவல் மெயினாக வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் விஷுவல் டெவலப்மெண்ட். விஷுவல் டெவலப்மெண்ட் வந்து சப்போஸ் ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து தன்னை ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காது, தனித்தனியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் 2-3 மாதம் கழிச்சு தான் வந்து அந்த ஃபோக்கஸ் வரும். அது மாதிரி குழந்தைக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கண்ணில் பவர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த குழந்தை வந்து அந்த கண்ணை யூஸ் பண்ணாது, ஒரு கண்ணில் மட்டும் பார்த்துட்டுருக்கும். அப்போ ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகும்போது அந்த கண்ணை பார்வை போயிடுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம 3 இயர்ஸ்க்குள்ளே 3-4 இயர்ஸ்லாம் வந்து கண்ணை செக் பண்ணி கண் பார்வையெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா பார்க்கணும். இப்போ பார்த்துருப்பீங்க, நான் 2 இயர்ஸ் பார்த்தீங்க, 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய லென்ஸ் போட்டுருப்பாங்க. அது வந்து நம்ம அப்பவே கவனித்து திருத்தினா தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கண் பார்வை வந்து போயிடும். ஸோ அந்த லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் 0-8 இயர்ஸ் அதில் வந்து நம்ம விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஒரு ஸ்கில்லை வந்து அந்த குழந்தை கற்றுக்கிறதுக்கு பெஸ்ட் டைம், அதுக்கப்புறம் அதை கற்றுக்கவே கற்றுக்காது அப்படின்ட்டு இல்லை. நம்ம பெருசான இருக்கிறவங்க தான் வேறு லாங்குவேஜ் கற்றுக்கிறோம், எல்லாமே நடக்குது. ஆனால் பெஸ்ட் டைம் ஃபார் லேர்னிங் அப்படின்னு பார்த்தா இந்த 0-8 இயர்ஸ், அதில் இந்த 0-3 இயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஈவன் மோட்டர் ஸ்கில்ஸ், மோட்டர் ஸ்கில்ஸ் நம்ம ஃபிசிக்கலாக எப்படி மூவ் பண்ணுறோம் அதுலேயே மோட்டர் ஸ்கில்ஸில் கிராஸ் மோட்டர், இந்த ரன்னிங், கிளைம்பிங், வாக்கிங் இதெல்லாம் கிராஸ் மோட்டர். ஃபைன் மோட்டார்ங்கிறது நம்ம கைகள் வச்சு செய்யணும், கை ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் வந்து ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மோட்டர் ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பீரியட் வந்து திஸ் ஏஜ் குரூப். ஸோ நம்ம ஃபேமிலி, நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்து சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஸ்டில் நம்மளோட எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸ் கூட கம்யூனிகேஷன் இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் கொண்டு போகிறோம், அந்த ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி கம்மிங் டுகெதர் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போக வேண்டியிருக்குது, திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் நிற்க முடியாது. பட் ஸ்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கிடச்சிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து ஈச் பர்சன் இந்த ஃபேமிலி ஹேஸ் அ டெஃபினிட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்ட். அதான் ப்ரிப்பேர் தம் பிஃபோர் தே கம் டு யுவர் வேர்ல்ட். உங்களுக்கு எல்லாருமே வந்து ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம எல்லாருமே அபிமன்யு கதையை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அபிமன்யு வந்து எப்படி கரெக்டாக முன்னாடியே வந்து ஹி வாஸ் லிஸ்னிங் டு அந்த சக்கர விருதுக்குள்ளே எப்படி போகிறது, ஆனால் திரும்பி வர்றதுக்கு கற்றுக்க முடியல, அதனால் அந்த வியூகத்தில் மாட்டிட்டு வெளியே வர முடியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுபத்ரையோட வயிற்றில் இருக்கும்போதே அவன் கற்றுக்கிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்ம அந்த கதை கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி ப்ரெக்னென்சி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். அந்த மதரோட மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி டியூரிங் த லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஆஃப் த ப்ரெக்னென்சி. நம்ம வந்து ஃபார்மாக இருக்கிறது, மியூசிக் கேட்கறது, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்கிறது அப்படின்னு உட்கார் சொல்கிறது இல்லை. எப்போ போல் அந்த நார்மல் ஆக்டிவிட்டி பாருங்கள் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்சியும் ரொம்ப முக்கியம்.
பிறந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, தே ஆர் டாக்டர்ஸ் ஆஸ்க் யூ டு புட் தி சைல்ட் டு யுவர் செஸ்ட். அம்மா அந்த செஸ்ட்ல வச்சு நல்லா அணைச்சிட்டுங்க. அந்த பிறக்கும் போதே வந்து அந்த டச் அந்த சென்சேஷன் குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நீங்கள் அந்த ஈவன் அந்த அந்த ப்ரெக்னன்சி போடுற அந்த கவுண்ட்க்கு உள்ளேயே குழந்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருந்ததுன்னா தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த இமோஷனல் சப்போர்ட் அப்போதே கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க இப்போ பர்டிகுலராக இருப்பாங்க. ஸோ நம்ம ஜீன்ஸ் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அது வந்து பரம்பரையாக வர்றது, அதை நம்ம எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பட் நவ் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன், அதில் வந்து தே ஆர் டூயிங் சம் ஒர்க் ஆன் ஈவன் ஜீன்ஸ், அதில் எவ்வளோ தூரம் எத்திக்கல் எத்திக்கல் இல்லை அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட் அட் ப்ரெசன்ட் வி ஆர் நாட் ஏபிள் டு டூ எனி திங் வித் ஆர் ஜீன்ஸ். ஆனால் பின்னாடி காலத்தில் வந்து பேபி டு கேன் பி ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணுமோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு குழந்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதான் 20 இயர்ஸ் லேட் மைட் பி பாசிபிள், வி டோன்ட் நோ. பட் அட் ப்ரெசன்ட் வந்து ஜீன்ஸ் நம்மளுக்கு வி டோன்ட் ஹாவ் எனி ஹோல்ட் ஆன் த ஜீன்ஸ். ஆனால் குழந்தையோட என்வாயன்மெண்ட் அவங்க சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த குழந்தைக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. அந்த ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். எவ்வளோ நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது, எவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் குழந்தைங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டிமுலேட்டிங் என்வாயன்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, டேக்கிங் கேர், கேர்ங்கிறது ஒரு ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட். குழந்தை தவழ ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ரூம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குழந்தை அதுலேயும் இதுலேயும் இடஞ்சலாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எஸ்பெஷலி கொஞ்சம் தவழ்ந்து வர ஆரம்பிக்கும் போது கிச்சன் அவள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து அந்த சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சுருக்கோம், டேபிள் கவர் போட்டிருக்கோம் அப்படின்னா குழந்தையே பிடிச்சிட்டு நிற்கும் போது அதை பிடிச்சி இழுத்துக்கலாம். மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் குழந்தை இழுத்துக்கணும். அந்த மாதிரி சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்புறம் குழந்தை மூவ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறது அந்த ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட் நம்ம செக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி குழந்தைங்க கூட மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ பண்ணுறத வந்து சின்ன பேபிஸ் கூட சர்வன் ரிட்டர்ன் அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம வந்த எரிஞ்சால் அதுக்கு திருப்பி ஆப்போனன்ட் எரி திரும்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ குழந்தை வந்து அதுக்கு ஆல்ரெடி ஆப்பிள்லாம்
ஆரஞ்சுனா என்ன தெரியும். இப்போ புதுசாக இன்னொரு ஒரு ஃப்ரூட் பார்க்குது, லைக் லெமன் ஆர் ட்ராகன் ஃப்ரூட் ஏதாவது ஒன்று. அப்போ அது மனசில் வந்து அது ஆப்பிள் இல்லைன்னு தெரியுது, ஆரஞ்சு இல்லைன்னு தெரியுது. நம்ம சொல்லி கொடுக்குறோம் லெமன் இல்லைன்னா அது ட்ராகன் ஃப்ரூட். அந்த பேர் கேட்கும்போது அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூஸ்னா அந்த அந்த நாலேஜ் குழந்தைக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஒவ்வொரு நாலேஜாக குழந்தைக்கு டே ஃபுல்லாக ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் வந்து நியூ பார்ன் பிரெயினில் ட்ரில்லியன் 1 trillion ஸ்னாக்ஸஸ் வந்து உருவாகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 2-3 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து 700 இருந்தது, இப்போ வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச்னால தேசே 1 trillion ஸ்னாக்ஸஸ் ஆர் பீயிங் ஃபார்ம் இன் த நியூ பார்ன் பிரெயின். அந்த அளவுக்கு குழந்தையோட மூளை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல இன்புட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நம்ம வேலைக்கு போகிறோம், ஒரு வயசு குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சு, சர்வன் கிட்ட விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த சர்வன்னால் எவ்வளோ இன்புட் கொடுக்க முடியுமோ அதுதான் அந்த குழந்தை கிடைக்கும். அதனால் நம்ம மைண்ட்ஃபுல்லாக, ஆனால் அதனால பரவாயில்ல, அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஃபீல் கில்ட்டி. நீங்கள் இப்போ வீட்டுக்கு திரும்பி வரீங்க, ஒரு மணி நேரம் குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இன்புட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ இட்ஸ் நாட் தட் நம்ம வீட்லேயே உட்காந்து 3 இயர்ஸ் பண்ண முடியற வரைக்கும் வீட்லேயே உட்காந்து குழந்தைய பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வேலைக்கு போனாலுமே வந்து அந்த கேர் டேக்கர் குழந்தைய நல்ல விதமாக அன்பாக பாசமாக பார்த்துட்டு இருந்தால் போதும். அதுதான் மெயின் குழந்தைங்க, அந்த இமோஷனல் சப்போர்ட் தான் வேணும். ஃபிசிக்கல் நீட்ஸ் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கோங்க, நம்ம அதுக்கு ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு போவோம். பட் இமோஷனல் செக்யூரிட்டி குழந்தைங்களுக்கு இருக்கணும். அவங்க கூட இருந்தால் குழந்தை பயமெல்லாம் கிடையா, நல்லா அவங்க கவனிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தால் போதும். வி கேன் ஹாவ் அன் அடிஷ்னல் கேர் டேக்கர் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் அ ரிலேட்டிவ். அதனால் வந்து பெருசாக குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கிறாங்க. ஸோ அந்த இமோஷனல் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் கம்மிங் அண்டர் லவ் அண்ட் கேர். அப்புறம் லேர்னிங், லேர்னிங் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் இன் த்ரூ பிளே அண்ட் டாக், சரிங்களா. நம்ம பேசிட்டே இருக்கோம் குழந்தைகிட்ட, சரண்டதுலேருந்து என்ன ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் எப்படி பேசுகிறாங்களோ நம்ம ஒவ்வொரு செய்தியும் குழந்தைகிட்ட பேசிட்டே இருக்கோம். ஓ பாபாக்கு நீங்கள் நல்லதுச்சா, இயர்மா இருக்கா, அம்மா இப்போ வந்து டாக்டர் மாற்ற போகிறேன் பாருங்கள், டவல் தொடைக்கிறேன் மாற்றிக்கலாம், டவுல் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு செயலுமே வந்து நம்ம ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் எப்படி அந்த பிளேயர் நம்ம வர்ணிக்கிறாரோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம பேசுகிற பேச்சு தான் வந்து குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் வேணுங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குது. ஸோ த மோர் த சில்ட்ரன் லிசன் த மோர் தே லேர்ன் த லாங்குவேஜ். அதனால தான் இந்த வயசில் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இன்னொரு 2 லாங்குவேஜ் கற்றுக்கிற தன்மையும் குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் அந்த 8 இயர்ஸ்க்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு ஈவன் 3 லாங்குவேஜஸ் எல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். அந்த எக்ஸ்போஷர் வேணும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ எந்நேரம் நம்ம குழந்தைங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம், பேசுனது போக சில்ட்ரன் லேர்ன் த்ரூ பிளே. நான் சொன்ன சர்வன்ட்டா அதை நம்ம குழந்தைங்க கூட செய்ய நம்ம பேர் அந்த இன்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் வந்து சயின்டிஸ்ட் வச்சுருக்க பேர் சர்வன்ட்டன். நம்ம எப்பவும் போல இருக்கிற நம்ம எப்படி குழந்தைங்க கவனிச்சுக்கிறோம், ஃபிசிக்கலாக அணைச்சிக்கிறோம், அவங்க கூட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அதோட